ஹை நண்பா, இனி நம்ம டிஎன் ஜாப்ஸ்ல ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் தாங்க பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 800 வேகன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருபலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எலிஜிபிளாக இருக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, தினமும் வரக்கூடிய அரசு வேலைவாய்ப்புகள், தனியார் வேலைவாய்ப்புகள், எக்ஸாம் ரிசல்ட்டு, அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் சேனலில் மட்டும்தாங்க ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். 42,000 பேர் இருக்கக்கூடிய நம்ம டெலிகிராமில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ஒரு ஜாபுக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. எங்கேருந்து விட்டுருக்காங்க அப்படின்னா, பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது வந்து ஒரு மகாரத்னா பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். ஒரு அரசாங்க வேலைவாய்ப்பு தான், சரிங்களா? ஸோ இந்த ஒரு மின்சாரத்துறையில் என்ன மாதிரியான வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 800 வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபீல்டு இன்ஜினியரில் எலக்ட்ரிக்கலில் ஒரு 50 வேகன்சி இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் ஒரு 15 வேகன்சி இருக்குது, ஃபீல்டு இன்ஜினியரில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 15 வேகன்சி, அண்ட் தென் ஃபீல்டு சூப்பர்வைசரில் எலக்ட்ரிக்கலில் 480 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் ஒரு 240 வேகன்சி, சரிங்களா? இருக்கக்கூடிய வேகன்சியை அன்ரிசர்வ்ட், ஓபிசி, அண்ட் தென் எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு தெளிவாகவே பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் அன்ரிசர்வில் எப்பவும் போல் வேகன்சி ஹெவியாகவே இருக்குது. அன்ரிசர்வில் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓபிசியை பொறுத்த வரைக்கும் பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி தான். இப்போ இந்த ஜாபுக்கான ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை தெளிவாக பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, அதாவது அதிகபட்ச வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க. 29 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஜாபுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை தெளிவாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் போஸ்டிங் பாருங்கள், ஃபீல்டு இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். இதுக்கு வந்து ஃபுல் டைம் பி பிடெக் இல்லைனா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் டிசிப்ளின், அதாவது பி பிடெக் இல்லைனா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க, எலக்ட்ரிக்கலில் பவர் முடித்தவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, பவர் சிஸ்டம் அண்ட் தென் பவர் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய டிகிரி மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே போதும், சரிங்களா? அண்ட் தென் ஓபிசி, ஜென்ரல், இடபிள்யூஎஸ் இவங்க எல்லாருக்குமே குறைந்தபட்சம் உங்கள் டிகிரியில் 50% மதிப்பெண்கள் கட்டாயம் நீங்கள் வாங்கியிருக்கணும், சரிங்களா? இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கணும். 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எந்தெந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயராவது கண்டிப்பாக இருக்கணும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபீல்டு இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து கேட்குறாங்க. சேம் இதே பிபிடெக் குவாலிஃபிகேஷன் தான். ஸோ டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் முடித்தவங்க, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் முடித்தவங்க, டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எந்தெந்த ஃபீல்டில் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபீல்டு இன்ஜினியரில் ஐடி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிபிடெக் இல்லைனா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் ஐடி டிசிப்ளின், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் சேம் 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜாப் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சூப்பர்வைசர் ஜாப். இதில் வந்து ஃபஸ்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ படித்தவங்க, சரிங்களா? ஸோ ஃபுல் டைம் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் டிசிப்ளின், அதாவது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கல் பவர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிபிடெக் படிச்சிருக்கீங்க, எம்இஎம்டெக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிப்ளமோ படிக்காமல் நீங்கள் பிபிடெக், எம்இஎம்டெக் முடித்தவங்க இந்த சூப்பர்வைசர் ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது, சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சூப்பர்வைசர் வந்து கேட்குறாங்க. சேம் இதுக்கும் அதே மாதிரி தான், டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிசிப்ளின், அதாவது டிசிப்ளின் வந்து உங்களுக்கு கீழே தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்குது, லைக் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆல்சோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஜினியர்ஸ் அண்ட் தென் சூப்பர்வைசர் வந்து கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே மினிமம் 1 இயர் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியர் கேட்டகரிக்கு பெர் மந்த் வந்து உங்களுக்கு பேசிக் பே 30,000 கொடுக்குறாங்க. அதிகபட்சம் உங்களுக்கு 1,20,000 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் டிஏ அண்ட் தென் ஹெச்ஆர்ஏ அண்ட் தென் பெர்க்ஸ் ஆல்சோ கொடுக்குறாங்க. ஸோ பெக்ஸ் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 35% ஆஃப் பேசிக் பே, ஓகேங்களா? உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து. ஸோ 30,000 உங்கள் பேசிக் பே இருக்குன்னா அதில் 35% வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பெர்க்ஸ் அலவன்ஸில் மட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பேசிக் பே 23,000 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டிஏ அண்ட் தென் ஹெச்ஆர்ஏ ஆல்சோ ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கும் உங்களுக்கு பெக்ஸ் அலவன்ஸ் வந்து ஒரு 35% வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துடலாம். ஃபீல்டு இன்ஜினியர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கேண்டிடேட்டை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நிறைய நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா,
ஸோ அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வைப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா சால்பி ஃபார் எலிமினேஷன் பர்பஸ் ஒன்லி. அதாவது இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 2000 பேர் 800 வேகன்சி இருக்குது, இதில் வந்து ஃபீல்டு இன்ஜினியர் வந்து ஒரு 300 வேகன்சின்னு வச்சுப்போமே, கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டு இன்ஜினியருக்கு மட்டும் ஒரு 1000 பேர் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் வந்து அந்த எடுக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி யார் கம்மியான மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் அந்த மார்க்கை வந்து உங்களுக்கு செலெக்ஷனுக்கு ஃபைனல் செலெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து ஆட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது ஒன்லி ஃபார் எலிமினேஷன் பர்பஸ்க்கு தான். ஸோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டோடைய சிலபஸ் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜில் ஒரு 50 கொஸ்டின் இருக்கும், இன்ஜினியரிங் சிலபஸ் ஓரியன்டாக இருக்கும், அண்ட் தென் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் ஒரு 25 கொஸ்டின் இருக்கும். ஸோ நான் திரும்பியும் சொல்கிறேன், ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அதாவது நிறைய நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஷார்ட்லிஸ்ட் ஆனால் மட்டும்தான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் கம்மியான பேர் தான் ஷார்ட்லிஸ்ட் ஆகிருக்காங்களா ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும், அதை கிளியர் பண்ணால் ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் ஜாபுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும், அதை கிளியர் பண்ணி வர்றவங்களுக்கு தான் ஜாப், இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும், டெஸ்ட்டுக்கான சென்டர் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கிலீஷில் எழுதிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து போட்டிருக்காங்க, ஃபீல்டு இன்ஜினியருக்கு 400 ரூபாய், ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு 300 ரூபாய். இதுலேயே எஸ்சி எஸ்டி பாஸ் வந்து டிசபிலிட்டி எக்ஸர்வீஸ் மனுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா powergrid.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன். நவம்பர் 21 உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது, சரிங்களா? இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா December 11 வரைக்கும் உங்களுக்கு டேட் இருக்குதுங்க, சரிங்களா? இந்த ஜாபுக்கான இன்டர்வியூவாக இருக்கட்டும் இல்லைனா ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக இருக்கட்டும் அதை பற்றின டீட்டெயில்ஸை லேட்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு கிடையாது, டெம்பரவரி பேசிஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஜாப் ஓரியன்டாக 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் இன்டர்வியூ தான் இருக்கும் ஃபீல்டு இன்ஜினியருக்கு, அப்படி இல்லைனா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சூப்பர்வைசர் ஜாப் சொல்லவே வேணாம், ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் வந்து இன்னொரு 5 நாளில் ஓப்பன் ஆயிரும். அது ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருவோம், மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ, பாய்.